ஆல், திஸ் இஸ் ஹேமா ராஜ்குமார் ஹியர். எனக்கு வந்து ஒரு சூப்பரான மூன் லேம்ப் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஷம் கிஃப்டிங்ஸ்லேருந்து. அந்த மூன் லேம்பில் வந்துட்டு என்னோடய ஃபேஸ் அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேஸ் வந்து அழகாக கஸ்டமைஸ் பண்ணி, எங்களோட நேம் போட்டு, ஹார்ட்டிங்லாம் போட்டு ரொம்ப அழகாக கஸ்டமைஸ் பண்ணி அந்த மூன் லேம்ப் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டிஷம் கிஃப்டிங்ஸ். ஆக்சுவலாக வந்து இந்த லாக்டவுனில் நிறைய பேருக்கு லாக்டவுன் பர்த்டேஸ்லாம் வந்திருக்கும், நிறைய லாக்டவுன் மேரேஜஸ், லாக்டவுன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஈவன் என்னோடய பர்த்டேயுமே வந்து லாக்டவுன் பர்த்டேவாக தான் போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம லவ்டு ஒன்க்கு வந்து ஏதோ ஒரு கிஃப்ட் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த லாக்டவுனில் கிஃப்ட் ஷாப் எல்லாம் ஓப்பனில் இருக்காது கண்டிப்பாக. ஸோ நம்ம ஆன்லைனில் எப்படி கிஃப்ட் ஆர்டர் பண்ணுறது, அப்படி ஆன்லைனில் கிஃப்ட் ஆர்டர் பண்ணால் அது வந்து ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கேஸ் வந்து சொன்ன டைமில் டெலிவரி ஆகலைன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஆன்லைனில் கிஃப்ட் ஆர்டர் பண்ணும்பொழுது வீட்டுக்கு வரும்போது உடஞ்சி வந்திருந்தால் அதை அவங்க மாற்றிப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய க்வரீஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு டிஷம் கிஃப்டிங்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். அவங்க கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே ரெகுலர் ஆஃபர் கொடுக்குறாங்க. மந்த்லி கிவ்அவே இருக்குது. சொன்ன டைமில் வந்து அவங்க ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணலன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கஸ்டமைஸ் கிஃப்ட்டுக்கு கூட ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ட்ரஸ்ட் பர்த்தியாக இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கேன், எனக்கும் அவங்கக்கிட்ட இந்த நிறைய கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோட ட்ரஸ்ட் பர்த்தி ஒரு பேஜ் அப்படின்னு சொன்னால் அது டிஷம் கிஃப்டிங்ஸ். ஸோ அவங்களோட பேஜை போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 150க்கும் மேலே நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. உங்களோட பெரிய ஈவெண்ட்டா, உங்களோட பிக் டேவா, உங்களோட லவ்டு ஒன்க்கு பர்த்டேவா, இல்லை ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பேஜை போய் பாருங்கள். உங்களுக்கான கிஃப்ட்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்கும். டூ ஃபாலோ டிஷம் கிஃப்டிங்ஸ்.